என் பேர் குருசரன். ஸ்ரீரங்கம் தொகுதி முத்தரசனூர் கூடலூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு பட்டதாரி இளைஞன். நான் பிஇ தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். எங்கள் வீட்டு கொலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 11 வருஷமாக கொலு வச்சுட்ருக்கோம். இந்த வருஷத்தோட வந்துட்டு 11வது வருஷம்னால 11 படி அமைச்சு நாங்கள் கொலு வச்சுருக்கோம். இந்த கொலுவில் பார்த்தீங்கன்னா, எப்போவும் ட்ரெடிஷ்னலாக வைக்கிற மாதிரியான விஷயங்கள் முதல் படியில் செட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மித்தம் இருக்கிற இந்த 10 படிகள்லையும் வந்துட்டு 5 சமயங்களாக பிரிச்சுருக்குறோம். ஸோ முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் கல்கட்டா பிள்ளையார். அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் வந்து கலசம் வைப்போம். கலசம் வச்சு அதில் அம்பாள் முகம் கட்டி, அதுதான் வந்து அம்பாள். எங்களுக்கு வேறு எந்த பொம்மையும் தொடமாட்டோம், அவங்களுக்கு மட்டும்தான் மாலை எல்லாமே சாத்துவோம். ஸோ அவங்க தான் முக்கியம், அதனால் அவங்க முதல் படியில் அவங்கள வச்சு அமைச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த இருக்கிற இந்த 3 படிகள்லையும் வந்துட்டு சாக்தம் அப்படிங்கிற பிரிவை வந்துட்டு நான் முன்னிறுத்தி காட்டியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அம்பாளோட தர்பார் இருக்கும். முதல்ல இருக்கிற படி வந்துட்டு அம்பாளோட தர்பார், அதாவது ராஜராஜேஸ்வரி உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா மந்திரியாக இருக்க மீனாட்சி இருப்பாங்க. அப்புறம் படைத்தளபதியாக இருக்கிற வாராகி அம்மன் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த படியில் இருக்கிறவங்க வந்துட்டு காயத்ரி தேவியும் அர்த்தநாரீஸ்வரரும். இங்கிட்டு வந்துட்டு பாலாம்பிகை, அதாவது அம்பாளுடைய குழந்தை ஸ்வரூபமாக பாலாம்பிகை இருப்பாங்க. அம்பாளை வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆண்டாள், அதாவது மனிதராக வாழ்ந்து நம்மிடையே மனிதராக வாழ்ந்து தேவியாக மாறிய ஒருவர். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு முதல் படியில் முன்னிறுத்தியிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, செல்வ மகளின் சேனை அப்படிங்கிறதுல அஷ்டலக்ஷ்மிகளுமே அவங்களோட முழு சேனைகளோட முழு படையோடு அவங்க இருப்பாங்க. அது மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சிருக்கேன். இதில் வந்து எப்படின்னா, கருமாரி அம்மன் வந்து 2 இதாக இருப்பாங்க. முழு உடம்பாக ஒன்றும் பாதி உடம்பாக ஒன்றும் இருப்பாங்க. ஸோ முழு உடம்பாக இருக்கிறது வந்துட்டு ஆதியிலையும், அரை உடம்பாக இருக்கிறது அந்தத்துலேயும் வச்சு இந்த படியை நிறைவு செஞ்சுருக்கேன். அடுத்த படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அம்பாளின் அருளாட்சி அப்படிங்கிறதுல மெயினாக இருக்கிற 3 பேரும் தேவியர்னு சொல்லக்கூடிய அந்த நவராத்திரி நாயகியர் 3 பேர், சரஸ்வதி, துர்கை, லக்ஷ்மி, அவங்கள பேஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அம்மை அப்பனாக இருக்கவங்க, அதாவது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஆட்சி பண்ணுற கோலம், அதாவது நெல்லையப்பரும் கோமதியம்மனும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, சுருட்டப்பள்ளி சிவன் அம்மா அப்பா சேர்ந்துருக்க ஒரு ஸ்வரூபம். இது ரொம்ப விசேஷமானது. சுருட்டப்பள்ளிங்கிறது ஆந்திரா பார்டரில் இருக்கிற ஒரு கோவில், அது ரொம்ப விசேஷம். இங்கே மட்டும்தான் இது மாதிரி ஒரு அமைப்பை நம்மளை பார்க்க முடியும். அண்ட் இவங்க வந்து காமதேனும், எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் இவங்களுக்குள்ள ஐக்கியம் அப்படிங்கிறது. இவங்க ஒருத்தவங்க இருந்தாலே மித்த எந்த பொம்மையும் தேவை கிடையாது, அது மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ளவங்க இவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, கௌமாரம். இதை பேஸ் பண்ணது வந்துட்டு அண்ணன் தம்பி உறவை வந்துட்டு முன்னிறுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க 2 பேரும் இருக்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த அண்ணன் தம்பி உறவை முன்னிறுத்தி காட்டணுங்கிறதுக்காக காணாபத்தியம் அந்த சைடும், அதாவது கணபதியை ரொம்ப முன்னுதாரணமாக காட்டி விளங்குகிற சமயம் அது கணாபத்தியங்கிறது. கணபதி தான் மெயின் கடவுள் அப்படிங்கிற சொல்கிறவங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கௌமாரம், அதாவது முருகன் தான் முதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு மேரேஜ் ஆகிற மாதிரி, முருகனும் முதற் கடவுளும் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே அந்த கேப்ஷனில் வந்துட்டு இது அமைச்சிருக்கேன். அதாவது முருகன் பழனியில் இருக்கிறது, அப்புறம் இது பழமுதிர் சோலையில் இருக்கிறது, இது வந்துட்டு தனி முருகன். அப்புறம் அடுத்த படிகளில் வந்துட்டு அந்த சைடு வந்து தேங்காயில் செய்யப்பட்ட, அது ரொம்ப ஸ்பெஷல், தேங்காயில் செய்யப்பட்ட பிள்ளையார் அது. அடுத்தது இவர் பிள்ளையார்பட்டி பிள்ளையார், இவர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையார், இது எப்பயுமே நாங்கள் யூஸ்வலாக வச்சுருக்க பிள்ளையார் அவர். அடுத்த சமயம் வந்து சைவம். சைவத்தில் வந்துட்டு சிவன் வருவாங்க. சிவனை வந்துட்டு முதற் கடவுள் அப்படின்னு நம்புகிற மக்கள், அதாவது சமயம் அது. அந்த சமயத்தில் வந்துட்டு சிவனுடைய அம்சமாக இருந்தவங்கெல்லாம், அதாவது சிவனுடைய அம்சம் அப்படிங்கிறது கருப்பண்ண சுவாமின்னு சொல்லுவாங்க ஊர் சைடில். ரொம்ப இன்டீரியர் கிராமத்தில் வந்துட்டு சிவனாக பார்க்காம அதை கருப்பண்ண சுவாமியாக பார்ப்பாங்க. ஸோ கருப்பண்ண சுவாமி வந்து சிவனுடைய ஒரு குழந்தைனால இங்கிட்டு வந்துட்டு அவரோட ஒரு குழந்தையும், ஐயப்பன் வந்து இன்னொரு குழந்தை. ஸோ அதனால் ஐயப்பன் அந்த சைடும் வச்சுருக்கோம். நடுவில் சிவ அம்சங்கள், அதாவது தட்சிணாமூர்த்தி சிவ அம்சம், காலபைரவர் சிவ அம்சம், அப்புறம் வந்து இவர் அண்ணாமலையார் திருவண்ணாமலையார், இவர் வந்து சுவாமிமலை சிவன். முருகனுக்கு வந்து முருகன் வந்து ஓம் பிரணவ மந்திரத்தை சொல்கிறது. அடுத்தது வந்துட்டு ஆரூர் அரசின் ஆடல் அணிவகுப்பு அப்படிங்கிறதுல, அதாவது அவர் வந்து ஆடல் அரசராக அவர் ஆடிட்டுருக்கப்போ அவங்க முழு குடும்பமும் அதை சேர்ந்து ரசித்து பார்ப்பாங்க. அதாவது விஷ்ணு லக்ஷ்மியோட, பிரம்மா சரஸ்வதியோட பூதகணங்கள் அவங்களோட சேர்ந்து பார்ப்பாங்க. அண்ட் ஹனுமார் இங்கே வச்சதுக்கான காரணம் வந்து எல்லாருமே வந்து வைணவமாக பார்ப்பாங்க ஹனுமார். ஆனால் ஹனுமார் வந்துட்டு சைவ இதை சேர்ந்தவர், ஏன்னா அவர் சிவ அம்சமாக சொல்லப்படுறாரு, அதனால இவர் வந்துட்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு வைணவம் பேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இருக்கிற இந்த 3 வைணவம் தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உலகளந்தானின் உன்னத காட்சி, இவர் உலகளந்த பெருமாள், இவரை பேஸ் பண்ணி இருக்கிற திருக்காட்சி இதெல்லாமே. அதாவது லக்ஷ்மி நாராயணராக ஒரு அவதாரம் கிடையாது, அது வந்து ஒரு திருக்காட்சி. இது வந்துட்டு விஸ்வரூப திருக்காட்சி, அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. அடுத்தது வந்து வேங்கடாச்சலபதியும் பத்மாவதி தாயாரும், ராமர் லக்ஷ்மணன் சீதை,
அடுத்தது ஹனுமந்த வாகனம், வெளியில் வந்து சாமி புறப்பாடில் வரும்போது ஹனுமந்த வாகனம். இது எல்லாரும் வீட்லேயுமே இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தவிர்க்க முடியாதது வந்து தசாவதார காட்சி. அடுத்தது வந்து ரொம்ப எங்கள் வீட்டோட க்யூட்டஸ்ட் பார்ட், இது கலாட்டா சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் குட்டி வயசுலேருந்து பண்ண எல்லா சேட்டையுமே அதில் இருக்கும். அதாவது ஒரு வெண்ணெய் சாப்பிட்டது, ஆளிலையில் இருந்தது, அப்புறம் உரலில் வந்து இது கட்டி யசோதா அம்மா கட்டி போட்டது, அப்புறம் அம்மா கையில் வந்து குழந்தையாக அவர் தவழ்ந்துட்டுருக்கிறதுலேருந்து வச்சுருக்கோம். அது வந்துட்டு பாண்டுரங்கன் ரகுமாயி, அப்புறம் வந்துட்டு இங்கே காளிங்க நர்தனம், இங்கே வந்து அம்மா வந்து உரலில் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொம்மை இது எங்கள் வீட்டில். அண்ட் அட் லாஸ்ட் இது வந்துட்டு தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நம்மிடையே மனிதர்களாக வாழ்ந்து மாணிக்கமாய் திகழ்பவர்கள் அண்ட் ஆல்சோ தெய்வத்தின் குரலாக இன்றும் நம் மனதில் ஒழிப்பவர்கள் இவங்க எல்லாமே. இவங்களை தவிர்க்க முடியாதது வந்துட்டு ராமானுஜர், கிருபானந்த வாரியார் முருகனை மடியில் உட்காத்தி வச்சிட்ருக்க மாதிரியான ஒரு அமைப்பு. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இந்த வருஷத்தோட புது வரவு இந்த பொம்மையெல்லாம். அண்ட் ஆதிசங்கரர் மீரா இருப்பாங்க, அவர் வந்துட்டு லாஃபிங் புத்தா, இவர் வந்து விவேகானந்தா. அப்புறம் அந்த இது வந்துட்டு செட்டியார் கடை வந்து கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே வந்துட்டு கண்டிப்பாக வைப்போம். அது வந்து செல்வத்துக்காக வந்துட்டு வீட்டில் வந்து அரிசி பருப்பு குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வந்து நம்ம வைக்கிறது தான் அந்த செட்டியார் கடை. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட ரொம்ப அழகான ஒரு பதுமை அப்படின்னா மீனாட்சி அம்பாள் தான். ஸோ இந்த வருஷத்தோட தீம் வந்துட்டு எங்களுக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் மீனாட்சி சுக்கநாதரை திருமண கோலம் வச்சுருக்கோம். அம்பாள் வந்து முழுக்க முழுக்க முகம் மட்டும்தான் வாங்கினது, மித்த எல்லாமே வந்து நான் கைப்பட என்னுடைய கைப்பட இதெல்லாம் சுயமாக செஞ்சது. ஒன்று ஒன்றும் அம்பாள் போட்டிருக்க ஒரு ஒரு விஷயமுமே நானாக செஞ்சது. அவங்க கையில் வச்சுருக்க கிளி முதக்கொண்டு எல்லாமே நானாக செஞ்சது, நானாக உருவாக்குனது. உள்ளே வந்து வெறும் குத்துவிளக்கு தான் இருக்குது, அந்த குத்துவிளக்கு வந்து நான் அம்பாளை மாற்றி உருவகப்படுத்தி வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து வெட்டிவேறு பந்தல் கடியில் இருப்பாங்க. அதாவது அம்பாளோட குளிர்ச்சிக்காக வெட்டிவேறு பந்தல் கடியில் என்னுடைய மனதில் அவள் எப்படி இருக்கிறாளோ அவள் அப்படியே உருவகப்படுத்தி தான் இந்த வருஷத்தோட அவள் மீனாட்சியாக நான் வச்சுருக்கேன். அதாவது வலது கையில் கிளி ஏந்தி அந்த கிளி வந்து அவள் காதில் வேதத்தை ஊதிட்டே இருக்கிறதா வந்து ஒரு ஐதீகம். அதனால் வலது கையில் கிளியும் இடது கையை தொங்க போட்டும் திருமண குளத்தில் அம்பாள் இருப்பாங்க. அதாவது புது தாலி அணிஞ்சிருப்பாங்க. சிவன் வந்து திருமாங்கல்யம் சூடும்போது பாதி தாலி தான் இருக்கும், அதாவது காது வரைக்கும் தான் அந்த தாலி இறங்கி இருக்கும். ஸோ அந்த திருமண குளம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புது திருமாங்கல்யம் அந்த புது திருமாங்கல்யத்தில் புது பூ அதை வச்சு எப்பயுமே அம்பாள் வந்து நித்திய சுமங்கலியாக வந்து அம்பாள் வீட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் இந்த 9 நாளுமே. இது வந்து எங்கள் வீட்டோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா இது நான் கைப்பட என் மனதில் அவள் எப்படி இருக்கிறாலோ அதை உருவகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸோ அம்மா திருமண கோலத்தில் இருக்கும்போது நம்ம அப்பாவை விட்டுற முடியாதுல்ல. ஸோ அதனால் அப்பாவையும் வந்துட்டு காட்டணும் அப்படிங்கிறனால அவரும் திருமண கோலத்தில் நகை அணிஞ்சு, எப்பயுமே சிவன் வந்துட்டு ருத்ராட்சம் தான் அணிஞ்சிருப்பார், திருமண கோலத்தில் சுந்தரராக இருந்தாராம் அவர். அதனால் சுந்தரேஸ்வரராக அவர் வந்து நகை போட்டு வெள்ளி பட்டை வச்சு தலையில் கிரீடம் வச்சு தலப்பாக கட்டி ஒரு அம்மாக்கு ஏற்ற மாதிரி, அம்மா அழகாக இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அழகாக இருக்கணும்னு தன்னை வந்து காட்டிக்கிறதுக்காக சுந்தரராக இருப்பார் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் மட்டும். மித்த எல்லா இடத்துலையுமே சிவன் வந்துட்டு ருத்ராட்சம் மட்டும்தான் அணிஞ்சிருப்பார். சுந்தரேஸ்வரராக இருக்கனால அவர் எங்கள் வீட்டில் நகை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அடுத்து இந்த வருஷத்தோட மெயின் தீம் வந்து இது தான், இதை பேஸ் பண்ணி தான் எங்களோட அலங்காரமே அமைஞ்சிச்சு. அப்படி இருக்க இது வந்துட்டு அண்ணன் தங்கை பாசத்தை முன்னுதாரணமாக காட்டுறதுக்கான ஒரு சிறு முயற்சி. இந்த முயற்சியை வந்துட்டு எதனால் நான் முயற்சி அப்படின்னு சொல்கிறேன்னா 101 தட்டு வச்சுருக்கேன். இந்த 101 தட்டுமே அண்ணன் வந்து தங்கைக்கு படைக்கிற சீராக காட்டியிருக்கேன். இந்த 101 தட்டில் 10 வகை பழங்கள் இருக்குது, 10 வகை காய்கறிகள் இருக்குது, நவ தானியங்கள் இருக்குது, 21 வகை சாக்லேட் இருக்குது, அது இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஒரு 10 வகை இருக்குது, அது இல்லாமல் ஸ்பைசஸ் 10 வெரைட்டிஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் 5 வெரைட்டிஸ் இருக்குது, அது இல்லாமல் பருப்பு வகைகள் 10 வெரைட்டிஸ் இருக்குது, அது இல்லாமல் வாசனை திரவியங்கள் வெட்டிவேறு, அரகஜா, புணுகு, திரவியம், சந்தனம், மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, மஞ்சள் கயிறு எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் தங்கைக்கு ஒரு விஷயத்துக்கு தேவைப்படுற ஒரு பெண்ணுக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே இதில் வந்துடணும் அப்படிங்கிறத யோசித்து யோசித்து குட்டி குட்டியாக நானாக இதை யோசித்து செஞ்ச விஷயம். இதில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வந்து 21 வெரைட்டிஸு, இது எல்லாமே ஒரு ப்ரோட்டோடைப்பாக வந்துட்டு குட்டி குட்டி குட்டியாக நானாக வந்து தெய்வங்களுடைய துணிகளை வந்து வெட்டி அது மாதிரி அமைச்சிருக்கேன். அதே மாதிரி 10 வகை மளிகை பொருட்கள் இருக்கும், அரிசி, பருப்பு, உளுந்து. அதாவது ஒரு பெண் கல்யாணமாகி போகிறான்னா அவளுக்கு என்னென்ன சீரெல்லாம் ஆக்சுவலாக போய் சேர்ந்துருக்கணுமோ அந்த சீரை எல்லாமே அவளுக்கு படைச்சிடணும் கரெக்டாக அப்படிங்கிறதுல. அண்ட் ஆல்சோ பாத்திரம் வைக்கணும், அந்த பாத்திரமும் சீராக கொடுக்கணுங்கிறதுக்காக பாத்திரம். வைகை ஆற்றுல வந்துட்டு கள்ளழகர் இந்த 101 சீரையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது வைகை ஆற்றுல வெள்ளம் வந்துடும்.
வெள்ளம் வந்திருக்கப்போ திருமணம் தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரைக்கு அந்த பக்கம் இருக்க கூடல் அழகரை வச்சு திருமணத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க மீனாட்சிக்கு. இது தெரிஞ்ச அண்ணன் அழகர் வந்துட்டு கோவப்பட்டு சீரை மட்டும் ஆற்றுக்கு அந்த பக்கம் தங்கச்சிக்கு அமுச்சிட்டு இவர் என்ன பண்ணிடுவார், ஆற்றுல இறங்கி திரும்பி ஊருக்கே போயிடுவார். அதுதான் வந்துட்டு இந்த கதையோட முன்னுதாரணம். இது முக்கியமாக நாங்கள் வச்சதுக்கு காரணம், இப்போ இருக்கிற உறவுகள் வந்துட்டு அண்ணன் தங்கை பாசம் அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப சிதறிக்கிட்டே வருது. குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்து ரொம்ப சிதறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து அண்ணன் தங்கை பாசத்தை வந்து நம்ம அண்ணன் தங்கை பாசத்தை வந்து நம்ம மெயினாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை முன்னுதாரணமாக காட்டினா மக்களுக்கு வந்து தெய்வங்களே இப்படி இருந்திருக்காங்க, நம்மளும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே வரும். அண்ணனே வந்துட்டு சீராக வந்து 101 படைச்சிருக்கும் போது நம்ம நம்ம தங்கச்சிக்காக ஏதாவது செய்யக்கூடாதான்ற ஒரு உணர்வு யார் மனசிலாவது. இப்போ ஒரு 100 பேர் வராங்கன்னா அந்த 100 பேரில் யாராவது ஒருத்தர் மனசில் இது தோணுனா கூட அது எனக்கு கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். மக்கள் வந்துட்டு இதை பார்த்து அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து என்னுடைய கொலுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாகவும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி உலக நன்மைக்காகவும் நாங்கள் இந்த வருஷம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கொரோனா சீக்கிரம் சரியாயிடணும், இப்போ சரியாயிட்டு இருக்கு. இருந்தாலும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு மக்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் திருமணம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட எங்களோட பிரார்த்தனை. அதனால் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்துட்டு மனசார வந்துட்டு நாங்கள் கொடுக்குற தாம்பூலத்தை வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கும் கிடைக்கட்டும். அம்பாள்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறோம்.